அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. அகப்பற்று புறப்பற்று நீங்க. பற்று அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து துன்பங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய ஆசையா இருந்தாலும் சரி, நமக்கு உடம்பால வரக்கூடிய ஆசையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணங்களும். ஸோ அப்படிப்பட்ட அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிறதுக்காக அபிராமி அந்தாதியில எட்டாவது பாடலான இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நமக்கு அகப்பற்று புறப்பற்று நீங்கும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர். இப்போ பாடலை பார்க்கலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாள் வந்து அழகே உருவானவளாம். அவ யாரு அப்படின்னா சிவபெருமானோட துணைவியாம். அவளுடைய அந்த அழக அந்த சிந்தூர அதாவது சிவந்த மேனி, அவளோட சிவந்த மேனியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே வேற எந்த எண்ணமுமே நமக்கு தோணாதான். ஒரு சில இடங்கள்ல நம்ம கோவில்ல இந்த மாதிரி போய் உட்கார்ந்தும் போது நம்ம மனசு நம்மள அறியாம அடங்கும். எது கேட்கறது எதுவுமே தோணாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்குள்ள போனேன், இதெல்லாம் கேட்கணும், அம்பாள்கிட்ட வரமா கேட்கணும்னு நினச்சிட்டு போனேன், ஆனா உள்ள போன உடனே எனக்கு எதுவுமே தோணலைன்னுவாங்க. அதுதான் உண்மையான பக்தி, எதுவுமே தோணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தியை கொடுக்கக்கூடியது அம்பாளோட திருமேனி அப்படிங்கிறாங்க. அவ எப்பேற்பட்டவ அப்படின்னா, ஆணவம் தலைக்கேர்ன மகிஷாசுரனை தலை மேல காலை வச்சு அழுத்தி அவனோட ஆணவத்தை அழிச்சவன்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகப்பற்றையும் புறப்பற்றையும் நீக்குவாள்.